வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 23/6/2023 சோபக்கருது வருடம் ஆணி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மாலை 1:30 முதல் 2:30 வரை ரககாலம் 10:30 முதல் 12 மணி வரை குளிகை 7:30 முதல் 9 மணி வரை யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் 5:54 கரணம் 1:30 முதல் 3 மணி வரை திதி இன்று மாலை 6:39 வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:45 வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் இன்று அதிகாலை 3:45 வரை சித்த யோகம் பின்பு அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் மேஷராசி நேயர்களை ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகள் செய்து மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். அனுபவங்கள் ஏற்படும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நேரம் மேருன் நேரம். அஸ்வினி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பரணி உதவிகள் கிடைக்கும். கிருத்திகை அனுசரித்து நடந்து கொள்ளவும். ரிஷபராசி இணையர்களை விவசாயம் தொடர்பான துறைகளில் மென்மையான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். அனுகூலங்கள் உருவாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை மென்மையான நாள். ரோஹிணி அனுகூலங்கள் ஏற்படும். மிருகசிரேஷம் நினைத்தது நிறைவேறும். மிதுன ராசி இணையர்களை எடுக்கும் முயற்சிக்கேற்ப அனுகூலமான நிலை உருவாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் ஆர்வமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆதாயங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட தூசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். மிருகசுரேஷம் நிம்மதியான நாள். திருவாதிரை நிம்மதி கிடைக்கும். புனர்பூசம் ஆதாயங்கள் ஏற்படும். கடகராசி நேயர்களே வேகமாக செயல்படுவீர்கள். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கனியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை உருவாகும். எதிலும் கடமைகள் கூடும். சாதகங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ஆயில்யம் கடமைகள் கூடும். சிம்மராசி நேயர்களே எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உருவாகும். எதிலும் யோசித்து செயல்படவும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் அலைச்சல்கள் கூடும். பூரம் யோசித்து செயல்படவும். உத்திரம் குழப்பங்கள் விலகும். கன்னிராசி நேயர்களே உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். எதிலும் திறமைகள் கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நெருக்கடிகள் நீங்கும். ஹஸ்தம் திறமைகள் கூடும். சித்திரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களே தேகநலன் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மென்மையான நாள். பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை உருவாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், சித்திரை சிக்கல்கள் தீரும், சுவாதி பலமான நாள், விசாகம் ஆர்வம் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மேலதிகாரிகளின் மூலம் ஆதரவான நிலை கிடைக்கும். புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், விசாகம் மாற்றங்கள் கிடைக்கும். அனுஷம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கேட்டை ஆதரவான நாள். தனுசு ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நிம்மதியான நாள். வாழ்க்கை துணையின் மூலம் அலைச்சல்கள் கூடும். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மூலம் மகிழ்ச்சியான நாள். பூராடம் நிம்மதி கிடைக்கும். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, தொழிலில் அவமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். பொறுமையுடன் செயல்படவும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். இடமாற்றம் கிடைக்கும். சிந்தனைகள் கூடும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். திருவோணம் மாற்றங்கள் உண்டாகும். அவிட்டம் நிதானம் தேவை. கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். முன்னேற்றமான நிலை கிடைக்கும். லாபமான நிலை உருவாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அவிட்டம் முன்னேற்றம் கிடைக்கும். சதயம் மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நட்புகள் ஏற்படும். மீனராசி நேயர்களே, தேகநலன் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். விலகி நின்றவர்கள் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மாற்றங்கள் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படவும். இதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். வேலை தொடர்பான முயற்சிகளில் மாற்றங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், போராட்டாதி கௌரவங்கள் கிடைக்கும். திரட்டாதி அனுகூலங்கள் ஏற்படும். ரேவதி மாற்றமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.